நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி புதுவையில் ஆட்சி அமைத்துள்ளது. கூட்டணியின் முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த மாதம் பதவியேற்றுக் கொண்டார். அமைச்சர் பதவி பங்கீட்டில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் இடையே இழுபறி நீடித்து வந்த நிலையில் ரங்கசாமியிடம் டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் நேரடியாக பேசியதைத் தொடர்ந்து அப்பிரச்சினை முடிவுக்கு வந்தது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 3 அமைச்சர் பதவிகளும் பாரதிய ஜனதாவுக்கு 2 அமைச்சர் பதவிகள் ஒதுக்குவது என பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து மிக விரைவாக அமைச்சரவை விரிவாக்கம் செயல்பட உள்ளது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் ஜான்குமார் ஆகியோர் நியமனம் செய்யப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ பட்டியலை பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களான லட்சுமி நாராயணன், ராஜவேலு, தேனி ஜெயக்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களான திருமுருகன், லட்சுமிகாந்தன் ஆகியோரும் தங்களுக்கு அமைச்சர் பதவி கேட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை வலியுறுத்தி வருகின்றனர். இது தவிர புதுவையில் 30 மேற்பட்ட வாரியங்கள் உள்ளதாகவும் இதில் ஒரு சில வாரியங்கள் மட்டும் லாபத்தில் செயல்பட்டு வருவதாகவும் பெரும்பாலானவை நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன. அமைச்சர் பதவி கிடைக்காத நிலையில் லாபத்தில் இயங்கும் வாரியங்களை பெறவும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் வாரியங்களை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகின்றனர். ரங்கசாமியின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அவர் அடிக்கடி செல்லும் அப்பா பைத்தியசுவாமி கோவில் சட்டமன்ற அலுவலகம் என அவரை சுற்றி வருகின்றனர். மேலும் அமைச்சரவை விரிவாக்கம் முடிந்த கையோடு வாரிய தலைவர் பதவிகளையும் நிரப்ப முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு என்ஆர் காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என கருதப்படுகின்றது.